இஞ்சி பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 100 கிராம் இஞ்சி, 1 தேக்கரண்டி சாம்பார் தூள், 1/2 தேக்கரண்டி உப்பு, தாளிக்கிறதுக்கு 1/2 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி வெந்தயம், 1 சிறு சுண்டைக்காய் அளவு புளி போதுமானது. இஞ்சி தோல் நீக்கி சிறு சுண்டு தூள்லாம் நறுக்கி மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி குறவரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 மேஜை கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை மற்றும் குறவரப்பாக அரைச்சி வச்சு இஞ்சி துண்டுகளையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் 1 தேக்கரண்டி சாம்பார் தூள், 1/2 தேக்கரண்டி உப்பு, கரைத்து வைத்த புளி இதனையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு இஞ்சியை வேக விட்டுடலாம். இஞ்சி நல்லா வெந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 தேக்கரண்டி வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு காற்று புகாத ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் கூட பயன்படுத்தலாம். இது ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவும். நன்றி.